நயன்தாரா அப்புறம் விக்னேஷ் சிவன் இவங்களோட திருமணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்குது. சொல்லப்போனால் இவங்களோட திருமணத்தை பிரம்மாண்டத்தோட உச்சனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கோலாகலமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ கண்டுபட்ட மாதிரி ஒரு சில சர்ச்சான விஷயங்கள் இப்போ வெளியே வந்திருக்குது. சொல்லப்போனால் நயன்தாரா விக்னேஷ்வன் ரெண்டு பேருமே ஒரு சில சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் டாக்ஸ் போயிட்டுருக்கு. அதோட விவரத்தை தான் இந்த வழியில் பார்க்க போகிறோம். நயன்தாரா விக்னேஷ் சிவன் இவங்களோட திருமணம் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஷெரட்டன் கிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டலில் தான் நடந்திருக்குது. இது வந்து ஒரு பீச் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் அப்படிங்கிறதால அங்கே பொதுமக்களும் அடிக்கடி வளம் வருவாங்க. அப்படி பொதுமக்கள் அந்த ஏரியா சைடில் வாக்கிங் போகும்போது மண்டபத்தை சுற்றி இருந்த பவுன்சர்ஸ்லாம் பொதுமக்களை வந்து இங்கே வரக்கூடாதுன்னு துரத்திருக்காங்களாம். இதனால் பொதுமக்கள் கடுப்பாயிட்டு நயன்தாரா விக்னேஷ்வன் திருமணத்தில் சில அடாவடியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தகவல் வெளிவந்திருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நயன்தாரா விக்னேஷ்வன் ரெண்டு பேருமே ஃபேஸ் பண்ண போகிறாங்களாம். அதுக்கான சட்ட சிக்கல்கள் எல்லாத்தையுமே எதிர்கொள்றதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்காங்களாம். இவ்வளோ திருமண விழாவில் இந்த ஒரு விஷயம் கண்ணுப்பட்ட மாதிரி நடந்திருக்குது. கண்டிப்பாக அவங்க சைடில் இதுக்கு விளக்கம் கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நெட்டிசன்லாம் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்று நயன்தாரா விக்னேஷ்வன் இவங்க ரெண்டு பேருமே திருப்பதியில் போய் தரிசனம் பண்ணதை பார்த்துருப்போம். தரிசனம் முடிச்சதுக்கப்புறமா அங்கே திருப்பதி கோயில் வளாகத்திலேயே இவங்க ஃபோட்டோஷூட் நடத்தியிருக்காங்க. அதுலேயும் ஒரு சர்ச்சான விஷயங்கள் வெளிவந்து இப்போ திருப்பதி தேவஸ்தானம் போர்டு இவங்க ரெண்டு பேருமேலையும் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களாம். வேற ஒன்றும் இல்லை, அந்த கோயில் வளாகத்தில் இவங்க செருப்பு போட்டு நடந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் வெளிவந்து அடுத்த ஒரு சர்ச்சையில் இவங்க மாட்டியிருக்காங்க. இப்படிப்பட்ட நியூஸ் வெளிவந்ததுக்கப்புறமா விக்னேஷ் சிவன் அவர் தரப்பில் அஃபீஷியலாக ஒரு மன்னிப்பு கடிதமும் வெளியிட்டிருந்தார். நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தார். அவர் என்ன தான் மன்னிப்பு கேட்டாலும் திருப்பதியில் இருக்கக்கூடிய சில நடைமுறைகளை மீறி அவங்க செயல்பட்டதா விக்னேஷ் சிவன் நயன்தாரா மேலே இப்போ திருப்பதி தேவஸ்தானம் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களாம். இப்போ ரீசெண்டாக திருப்பதி தேவஸ்தானத்தோட விஜிலன்ஸ் அதிகாரி ஒருத்தவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. அதில் இவங்க வந்து நடைமுறைகளை மீறினதாகவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாதாலும் கண்டிப்பாக அவங்க மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இப்போ திருமணம் முடிஞ்ச கையோட நயன்தாரா விக்னேஷ்வன் இவங்க ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில் மாட்டியிருக்காங்க. சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள போகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க நயன்தாரா விக்னேஷ்வன் இவங்க திருமணத்தில் எக்கச்சக்கமான பிரபலங்கள் கலந்துக்கிட்டாலும் ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு சில பிரபலங்கள் கலந்துக்கல. அதில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரபுதேவா சொல்லலாம். அந்த வகையில் பிரபுதேவா தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இந்த ஃபங்க்ஷன் அட்டம் பண்ண முடியலையாம். அதுக்காக அவரோட பிஏ மூலயமா ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பி மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காராம். இன்னொரு பக்கம் பர்சனலாக நயன்தாரா விக்னேஷ்வனுக்கு கால் பண்ணியும் கல்யாணத்துக்கு வர முடியாத சுச்சுவேஷனை சொல்லி அவங்களோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.